ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சிலருக்கு ரம்யா பாண்டியன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் நடித்த ஜோக்கர், ஆண்டவதி படங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருதோ இல்லையோ, அவர் இடுப்பழக காட்டி ஷேர் பண்ணியிருந்த பிக்சர்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரே ஃபோட்டோஷூட்டில் சோசியல் மீடியா குயினாகவே மாறிட்டார். சினிமாக்களில் நடிச்சு கிடைக்காத பாப்புலாரிட்டி ஒரே ஃபோட்டோஷூட்டில் கிடச்சிது. டிவி சேனல்கள்லேருந்து யூடியூப் சேனல் வரைக்கும் தினசு தினசாக பேட்டியெலாம் கொடுத்தாரு. தான் நடத்தின ஹாட் ஃபோட்டோஷூட்டில் சினிமா வாய்ப்புகள் குவியும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை. இருந்தாலும் காலேஜ் கல்ச்சுரல் கடைத்திருப்பு விழா அப்படின்னு வேறு வகையில் பிஸியாக இருந்துகிட்ருக்காரு. சோசியல் மீடியாவை தெரிக்க விட்டோம், சினிமா வாய்ப்புகள் கிடைக்காதால தற்போது மாடலிங்கில் பிஸியாக கவனம் செலுத்திட்டு வராரு. இடையில் விஜய் டிவி நடத்தின குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்துட்டார். தற்போது விஜய் டிவியில் வர காமெடி ஷோவில் ஜட்ஜாகவும் இருக்கார். மாடலிங்கில் பிஸியாக இருக்கிற ரம்யா பாண்டியன் அங்கே சுட சுட எடுக்கப்படுற ஹாட் பிக்சர்ஸை அப்படியே சோசியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணிட்டுறாரு. சமீபத்தில் அப்படி ரம்யா பாண்டியன் கொடுத்த மொரட்டு போஸ் ஒன்று சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. கிராமத்து பொண்ணு மாதிரி ஏற்றி கட்டின பச்சை கலர் புடவையில் ஒரு கையில் அருவாலும் மறுக்கையில் ஓலப்பாயுமா காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி இந்த பிக்சர்ஸை ஷேர் பண்ணி செம்ம வைரல் ஆக்கியிருக்காரு.